சவுதி அரேபியாவில் நடந்த நெஞ்சை கலங்க செய்யும் ஒரு உண்மை சம்பவத்தை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுபோன்ற உண்மை சம்பவங்களை வார வாரம் எமது சேனலில் நாம் தொகுத்து வழங்கி வருகின்றோம். இதுபோல மேலும் பல உண்மை சம்பவங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சிலோன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க. அன்று வெள்ளிக்கிழமை ரியாத் நகரில் ஒரு பள்ளிவாசலில் ஜும்மா குத்வா நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். ஜும்மா பயானுக்காக இமாம் மிம்பரில் ஏறி குத்வா பிரசங்கத்தை ஆரம்பித்தவுடன் அவருடைய வியர்வை கொட்டுகின்றது, கை காலெல்லாம் நடுங்குகின்றது. மிக உணர்ச்சி பூர்வமாக அந்த பயானை அங்கிருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கேட்டு தேமி தேமி அழுகின்றனர். அதேபோல முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் மிகவும் சத்தமாக தேம்பி தேம்பி அழுகின்றார். அவருடைய சத்தம் கடைசி சப் வரைக்கும் கேட்கின்றது. என்ன காரணம் என்று பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் மதுபாவனை, விபச்சாரம் போன்ற கெட்ட செயல்களுக்கு கடுமையாக தடை உள்ளது. இதனால் அங்குள்ள இளைஞர்கள் வார விடுமுறைக்கு, அதாவது வெள்ளி சனிக்கிழமைகளில் சவுதி அரேபியாவில் விடுமுறை நாட்களாகும். இந்த நாட்களில் நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து 4 அல்லது 5 பேர் சேர்ந்து அனுபவிப்பதற்காக பஹ்ரைனுக்கு செல்வார்கள். தமாமில் சவுதியையும் பஹ்ரைனையும் பிரிக்கக்கூடிய பாலம் இருக்கின்றது. அதை தாண்டி சென்று ஹராமான செயல்களில் சில இளைஞர்கள் ஈடுபடுவார்கள். இதுபோல ஒரு 4 இளைஞர்கள் தங்களது காரில் பஹ்ரைனை நோக்கி புறப்பட்டு சென்றனர். தங்களது காரில் கடும் சத்தமாக பாடல் கேட்டு பாடலும் ஆடலுமாக உற்சாகமாக சென்று கொண்டிருந்தனர். அதே வேளையில் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தூங்கி விடுகின்றார். அசந்து தூங்குகின்ற வேளை அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. ஒவ்வொரு இடத்தையும் அடையாளப்படுத்துவதற்காக தமாம் இத்தனை கிலோமீட்டர் அல்லது ரியாத் இத்தனை கிலோமீட்டர் என்பதை போர்ட் வைத்திருப்பார்கள். அதுபோல அவரது கனவிலும் இடத்தை அடையாளப்படுத்தும் ஒரு போர்ட் தெரிகின்றது. அதில் அரபியில் ஜஹன்னம் 70 கிலோமீட்டர் என்று தெரிகின்றது. அதாவது இன்னும் 70 கிலோமீட்டரில் நரகம், அதற்கான அர்த்தம். உடனே பதறி அடித்து கொண்டு விழிக்கின்றார் அந்த நபர். விழித்தவுடனே வாகனத்தில் போட்டிருந்த பாடலை ஆஃப் செய்கின்றார். பின்னர் நண்பர்களிடம் சொல்கின்றார், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதில் நரகம் 70 கிலோமீட்டர் இருப்பதாக காட்டப்பட்டது. நாமெல்லாம் பஹ்ரைனுக்கு போக வேண்டாம், திரும்பி வீடு செல்வோம் என்று வருத்தத்தோடு சொன்னார். ஆனால் நண்பர்கள் அவரை கேலி செய்து சிரிக்கின்றனர். கேலியும் கிண்டலும் பண்ணி நக்கலாக சிரிக்கின்றனர். அந்த இளைஞர் இவ்வளவு வாதாடியும் இவர்கள் கேட்ட பாடில்லை. உடனே அந்த இளைஞர் கோபப்பட்டு வாகனத்தை இங்கேயே நிறுத்து, நான் வரவில்லை, நீங்கள் போங்கள், இங்கேயே இறங்குகின்றேன் என்று, எப்படியோ நான் வீடு சென்று விடுவேன் என்று கூறிவிட்டு கோபமாக காரை விட்டு அந்த இடத்திலேயே இறங்கி விடுகின்றார். மற்ற இளைஞர்கள் அதே வேகத்துடன் உற்சாகத்துடனும் பஹ்ரைனை நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்த இளைஞர் மட்டுமே கீழே இறங்கி விட்டார். இவர் உடனே வீதிக்கு மற்ற பக்கமாக சென்று ரியாத்தை நோக்கி செல்லக்கூடிய ஏதாவது வாகனம் வருகின்றதா என்று காத்து கொண்டு நின்றார். இந்த வாகனமும் கிடைக்கவில்லை. பிறகு சில நேரம் கழித்து அவருடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு ஒரு அரபி ஒருவர் ரியாத்தை நோக்கி அந்த வழியாக சென்றார். இந்த இளைஞர் கையை காட்டியவுடன் அந்த அரபி காரை நிறுத்துகின்றார். சலாம் கூறி வாகனத்தில் ஏற்று செல்லுமாறு அரபியிடம் அந்த இளைஞர் கேட்க, சரி ஏறுமாறும் அந்த அரபி சொன்னவுடன் வாகனத்தில் ஏறி கொண்டார். சென்று கொண்டிருக்கும் போது அந்த அரபி கேட்டார், இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நடு பாலைவனத்தில் தனியாக நிற்கின்றீர்கள், என்ன காரணம் என்று அந்த அரபி கேட்கின்றார். அதற்கு அந்த இளைஞன், நான் நண்பர்களோடு பஹ்ரைனை நோக்கி சென்று கொண்டிருந்தேன்.
அப்போது கண் அசந்து தூங்கிவிட்டேன். அப்போது கனவில் எனக்கு இவ்வாறு தோன்றியது. நான் உடன் விழித்து என் நண்பர்களிடம் கூறினேன். அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. எங்களுக்குள் சண்டை வந்துவிட்டது. அதுதான் கோபத்தில் நான் வரவில்லை என்று கூறிவிட்டு நடுரோட்டிலேயே இறங்கிவிட்டேன் என்று கூறினார். அதை கேட்டவுடன் வாகனம் ஓட்டு கொண்டிருந்த அரபி கைகாலெல்லாம் நடுங்க தொடங்கியது. ஒரு ஓரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த அரபி கதறி கதறி அழ ஆரம்பித்து விட்டார். உடனே அந்த இளைஞர் கேட்கின்றார், ஏன் அழுகின்றீர்கள்? அதற்கு பதில் அளித்த அரபி சொன்னார், இப்போதுதான் அந்த பக்கம் இருந்து வருகின்றேன். ஒரு 60 அல்லது 70 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கார் கோரமாக விபத்துக்கு உள்ளாகி உடனே தீப்பிடித்து எரிந்து 3 இளைஞர்களின் உடல் கரிக்கட்டையாகி அவர்களின் ஜனாசாவை சவுதி போலீசார் வெளியே எடுத்து வைத்திருந்தனர். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். அந்த இடத்தை சுற்றி கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருந்தனர். அதை பார்த்துவிட்டுதான் வந்தேன் என்று கூறினார். உடனே அந்த இளைஞன் பதற்றத்தோடு அந்த 3 நண்பர்களுக்கும் போன் பண்ணி பார்க்கின்றார். அதாவது போன் ஆஃப் என்று வருகின்றது. உடனே தனது வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டில் ஒரே கூட்டமாக உறவினர்கள் இவருக்கும் ஏதோ நடந்துவிட்டது என்று எண்ணி வீட்டுக்கு வந்திருந்தனர். அந்த இளைஞனுக்கு உடல் எல்லாம் மரத்து போய்விட்டது. அந்த இளைஞர் அவருடைய ஊரில் உள்ள பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியின் இமாமிடம் கதறி துடித்து அழுகின்றார். நான் இவ்வாறு எல்லாம் பாவம் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி அழுகின்றார். அதற்கு அந்த இமாம், நீ என்னிடம் கூறி எந்த பயனும் இல்லை, நீ உன்னுடைய பாவத்தை கூறி அல்லாவிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்கின்றார். அதற்கு பிறகு அந்த இளைஞனிடம், மக்களின் விழிப்புணர்வுக்காக இந்த விடயத்தை நான் நாளை ஜும்மா பயானில் கூறலாமா என்று அனுமதி கேட்கின்றார். அந்த இளைஞனும் அனுமதி கொடுக்கின்றார். இந்த சம்பவத்தை கேட்டுதான் அங்கிருந்த 1000கணக்கானவர்கள் அழுதிருக்கின்றனர். அதே பயானில் முன்வரிசையிலிருந்து அந்த இளைஞனும் அழுதிருக்கின்றார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி மூலமாக செய்யக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இருசக்கர வாகனத்தில் ஏறினாலோ ஏதோ விமானத்தில் பறப்பது போல வீதியில் வரும் சிறுவர்கள், வயோதிபர்கள், இயலாதவர்கள் பற்றி கொஞ்சமும் சிந்தித்து பார்க்காமல் அதிவேகத்தில் செல்லக்கூடியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஐவுகளை தொழுது சாலிகான முஹ்மின்களாக வாழ வேண்டும். நம்மோடு இருக்கின்ற மாற்று மத சகோதரர்களிடமும் கண்ணியமாக நடந்து ஈருலக வெற்றியை பெற அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொள்வோமாக. இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்தினை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை மேலும் பார்க்கணும்னு சொன்னால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.